ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே. வெயிட் லாஸ்க்கு வந்து எந்த வீடியோ போட்டாலும் நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்க. ஸோ என்னோட சேனல்லையே வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ்க்கு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். ஒன்று வந்து ஃப்ளாக் சீட் அண்டு ஒன்று வந்து கொள்ளு வச்சு. ஸோ அதனோட லிங்க்கையும் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். அதுவுமே நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் ஃபுட்டு. சூப்பர் ஃபுட்டுனால் இதை சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது, சைட் எஃபெக்ட்ஸு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதனால தான் அது பேர் சூப்பர் ஃபுட். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சியா சீட்ஸ். ஸோ சியா சீட்ஸ் வெயிட் லாஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன் சொல்லலாம். எனக்கு இந்த மூணு சொன்னேன் இல்லையா, ஃப்ளாக்ஸீட், கொள்ளு, சியா சீட்ஸ், இந்த மூணுத்தில் எனக்கு ரொம்ப ஃபேவரட் எதுன்னு கேட்டிங்கன்னா சியா சீட்ஸ் தான். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சியா சீட்ஸ் வெயிட் லாஸ்க்கு எப்படி தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ சியா சீட்ஸ் வெயிட் லாஸ்க்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சியா சீட்ஸை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக தெரிஞ்சுப்போம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த சியா சீட்ஸுக்கும் அந்த பேசில் சீட்ஸ், இந்த சப்ஜா விதை இருக்குல்ல, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த சப்ஜா விதை வந்து டார்க் பிளாக் கலரில் இருக்கும், நம்மளோட கருப்பு எள் இருக்கு இல்லையா அது மாதிரி இருக்கும். சியா சீட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரௌன் அண்ட் ஒயிட் சேர்ந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் பேலாக தான் இருக்கும். இது ரெண்டுமே வந்து ஒரு நல்ல சூப்பர் ஃபுட்டு தான் அது. பட் வந்து அந்த பேசில் சீட்ஸை விட ரொம்ப நல்ல எனர்ஜி தரது என்னதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சியா சீட்ஸ். நல்லா அந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஸ்டாமினா அண்ட் எனர்ஜி தரது வந்து இந்த சியா சீட்ஸ். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டோன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து மெயின் ஃபீச்சர் நம்மளோட சியா சீட்ஸ். ஸோ இந்த சியா சீட்ஸ் சாப்பிட்றதுனால ஃபர்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் இதை ஒரு சூப்பர் ஃபுட்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரெமிடி ஃபார் வெயிட் லாஸ்க்குன்னு சொல்லலாம். என்னென்னா வந்து இதை நான் எப்படி யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சு அப்படின்றத சொல்கிறேன். ரிசல்ட் வந்து நான் வேணும்ன்ட்டு பார்த்தது கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பர்டிகுலர் பீரியடில் முடி வந்து ரொம்ப கொட்டுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வந்து எக்ஸ்டர்னலாக நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு எதுவுமே கேட்கல. ஷாம்பு மாற்றினதுனாலையா இல்லை எதுனாலும் தெரியல. ஸோ கொஞ்சம் நேச்சுரல் ஃபுட்டு, நேச்சுரல் வேயில் நம்ம எடுத்துக்கிட்டு அது நம்ம ஹேருக்கு எது நல்லா ப்ரமோட் பண்ணுது க்ரோத்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததில் பார்த்திங்கன்னா சியா சீட்ஸ் இருந்துச்சு. ஸோ சியா சீட்ஸ் வந்து அகெயின் நான் அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன் அது ஒரு சூப்பர் ஃபுட்டு அப்படின்றது. பட் வெயிட் லாஸை நான் பெருசாக எடுத்துக்கல. எனக்கு வந்து என்னோடய மோட்டிவ் வந்து அந்த முடியை கொட்டாமல் பார்த்துக்கிறது, வளரலன்னா கூட பரவாயில்ல பட் கொட்டாமல் பார்த்துக்கிறது தான். ஸோ அது வந்து ஹேருக்கும் சரி, ஸ்கின்னுக்கு, நெயிலுக்கு, மூணுத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு தான் எடுத்தேன். அதை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டைமில் மட்டும் வந்து ஒரு ஒன் வீக் தொடர்ந்து அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். மார்னிங், ஏர்லி மார்னிங் வெறும் வயத்தில் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா உடம்புல வந்து கொஞ்சம் வெயிட்டு, ஒரு நம்மளோட ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ என்னால் அப்போ கண்டுபிடிக்கவே முடியல இது எதனால அப்படின்றது. ஒருவேளை வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக பயம் கூட வந்துச்சு. அந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு அப்டாமினல், வயிற்று பகுதி, இந்த தொப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தின் ஒரு 10 டேஸ்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். 1 மந்த்தில் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்க ரிசல்ட் நீங்கள் பார்க்காம இருக்கவே மாட்டீங்க. ஸோ இந்த சியா சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொன்னால தண்ணியில் ஊற வச்சு தான் நம்ம இதை சாப்பிடணும். அப்படியே ப்ளெயினாக அப்படியே ராவாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா வந்து ஏதாவது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்லை வந்து முழுங்கிறதுக்கு சில பேர் வந்து கஷ்டப்படுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த சியா சீட்ஸ் அப்படியே சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகும். அதனால எப்போவுமே இதை வந்து ஊற வச்சு சாப்பிடணும். ஒன்றும் ஓவர் நைட்டில் ஊற வைக்கணும், இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 minutes ஆகுது இதை ஊற வச்சு எப்படி எந்த ஃபார்ம்லனாலும் நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த சியா சீட்ஸ் வந்து தண்ணியில் போட்டால் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை நீங்கள் சாப்பிட்ட உடனே என்னதான் நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்டாலுமே வயிற்றுக்குள்ளே போயும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆக தான் செய்யும். ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ரொம்ப பசி எடுக்காது. பசி எடுக்காமல் இருந்தால் நம்ம உடம்புக்கு எனர்ஜியும் தேவை இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த உங்கள் உடம்புக்கு தேவையான எனர்ஜியும் சப்ளை பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து பசியும் எடுக்க விடாமல் உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா பார்த்துக்கும். ஸோ ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து இந்த சியா சீட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பிளட் சுகர் லெவலையும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாமல் ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபைபர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஹார்ட்டுக்குமே ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வந்து இந்த குட் கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா, அது வந்து ஜாஸ்தியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குட் கொலஸ்ட்ராலை ஜாஸ்தி பண்ணுறதுக்கும் இந்த சியா சீட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காரணம் வந்து இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. நெக்ஸ்ட் நம்மளோட எனர்ஜி லெவல் வந்து நல்லா பூஸ்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஃபுட்டு பார்த்திங்கன்னா சியா சீட்ஸ். ஸோ கம்மி அளவில் நம்மளோட ஃபுல் பாடிக்கு தேவையான எனர்ஜி. ஸோ எனர்ஜினால் நம்ம இந்த ஒர்க் அவுட், ரொம்ப சிவியர் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறவங்கலாம் வந்து கண்டிப்பாக இந்த சியா சீட்ஸ் சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்ல ஸ்டாமினா இருக்கும் அவங்களுக்கு அந்த ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு நல்லா வச்சுக்கிறதுக்கு.
நெக்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, இது வந்து ப்ரோட்டீன் வந்து இதில் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் வே ஆஃப் டேக்கிங் ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சியா சீட்ஸ் சொல்லலாம். ஸோ இதை வந்து வெஜிடேரியன்ஸ் எந்த ஃபார்ம்லேயும் வேணாலும் சாப்பிட்லாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்மூத்திஸில், இல்லை வந்து கேக்கில் பேக் பண்ணும்போது கூட எப்படி வேணாலும் சாப்பிட்லாம், மோரில் கூட கலந்து சாப்பிடலாம். ஸோ வீகனாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூட வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சியா சீட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு அந்த கேன்சரஸ் செல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரிச் இன் கால்சியம், அதனால வந்து போன்ஸுக்கும் சரி பல்லுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வயசானவங்க கூட இதை சாப்பிட்லாம், ஒன்றும் சைட் எஃபெக்ட்ஸ்லாம் பெருசாக கிடையாது. நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பெனிஃபிட் இந்த சியா சீட்ஸ் யூஸ் பண்ணுறதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரா அண்ட் ஆர்கானிக். ஸோ இந்த சியா சீட்ஸ் விளைவிக்கிறதுக்கு நம்மளுக்கு பெஸ்டிசைட்ஸ் போட்டால் தான் விளையும் அப்படின்னு கிடையாது. மேக்ஸிமம் கிடைக்கிறது எல்லாமே வந்து ரா அண்ட் ஆர்கானிக்காக தான் இருக்கும். ஸோ ஒரு மாசுபடாத ஒரு பொருள் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்குதுன்னா அது சியா சீட்ஸ்ன்னு நம்ம நம்பலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டோம் இந்த சியா சீட்ஸோடது. பட் இப்போ இந்த சியா சீட்ஸை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சியா சீட்ஸ் என்ன தான் ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னாலுமே அளவு மீறினால் அமுதமும் நஞ்சு தான். ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆள் எவ்வளோ சாப்பிட்லான்னு பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன், மேக்ஸிமமே 3 டேபிள் ஸ்பூன் தான். அதுக்கு மேலே சாப்பிட்றது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு இந்த 3 டேபிள் ஸ்பூனே நம்மளுக்கு அந்த நாளைக்கு வேண்டிய எனர்ஜி, அப்புறம் வந்து அதனோட பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம உடம்புக்கு தேவையான அளவு அது சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 3 டேபிள் ஸ்பூன் சொன்னேன் இல்லையா, அதை வந்து நீங்கள் 2 வேளையாக பிரிச்சுக்கலாம். ஸோ மார்னிங் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், ஈவினிங் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுட்டு சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ வெயிட் லாஸுக்கு இந்த சியா சீட்ஸ் சாப்பிட்றதுக்கு கரெக்டான டைம் என்னென்னு பார்த்திங்கன்னா காலையில், வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்றது வந்து நல்ல வெயிட் லாஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் எப்படி சாப்பிடுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் நைட் ஊற வச்சு அந்த சியா சீட்ஸ் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தான் நான் எடுப்பேன். நான் 3 டேபிள் ஸ்பூன் கூட எடுக்க மாட்டேன், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். அதை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதை காலையில், எனக்கு அந்த டீ காஃபி குடிக்கிற பழக்கம் கிடையாது, ஸோ இந்த சியா சீட்ஸோட கொஞ்சம் லெமன் ஜூஸ், தண்ணி, உப்பு சேர்த்துப்பேன். ஸோ உங்களுக்கு ஹனி வேணும்னா உப்புக்கு பதிலாக ஹனி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேலை செய்யும் போதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பசி எடுக்காது, அதே சமயம் நல்லா எனர்ஜெட்டிக் தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த சியா சீட்ஸை வந்து நான் ஊற வச்சு சாப்பிட்லாம்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் தயிரில், இல்லை வந்து மோரில், இல்லை சப்பாத்தி மாவில், இந்த மாதிரி உங்களுக்கு, ஏன்னா சியா சீட்ஸுக்குன்னு டேஸ்ட் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் சேர்க்கறதுனால அதனால டேஸ்ட்டோ இல்லை ஒரு ஃப்ளேவரோ மாறப்போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு எதில் வேணுமோ அதில் நீங்கள் கலந்துக்கலாம். ஈவன் இங்கே தோசை மாவில் ஊத்தப்பம் செய்யும் போது, இல்லை தோசை செய்யும் போது கூட நீங்கள் அதில் நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ இந்த சியா சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும், அது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. பட் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அது நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இந்த சியா சீட்ஸை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெயிட் லாஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ரிசல்ட் உங்களுக்கு தெரியணும் வெயிட் லாஸ்க்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது இந்த சியா சீட்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வெறும் வயத்தில் சாப்பிட்றது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹேர் லாஸ் நிறையா இருக்குது, ஸ்கின்னுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு க்ளோ வேணும், அப்புறம் உங்கள் நெயில்ஸ்லாம் சிப் ஆகிருக்கு, அதுக்கும் ஒரு நல்ல க்ரோத் வேணும், அதுக்கு நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சியா சீட்ஸ் அதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஈவன் வந்து நம்மளுக்கு மென்சஸ் டைமில் கூட இந்த சியா சீட்ஸ் சாப்பிட்லாம். இதனால் நம்மளோட ஹார்மோன்லாம் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. பட் இந்த ஃப்ளாக் சீட்ஸ்லாம் கண்டிப்பாக ஹார்மோனை டிஸ்டர்ப் பண்ணும். பட் சியா சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மென்ஸ்ட்ரல் கிராம்ப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து Omega-3 fatty acids இருக்கிறது. நெக்ஸ்ட்டு இதை வந்து ஃபீடிங் மாம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் இதை சாப்பிட்றது ரொம்ப எந்தளவுக்கு நல்லதுன்ட்டு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல, அதனால் அந்த 9 மந்த்ஸை நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் மாமும் கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு வேண்டிய எனர்ஜி தரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, அந்த எல்லா பெனிஃபிட்ஸும் ஃபீடிங் மாமுக்குமே அப்ளை ஆகும். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, இந்த சியா சீட்ஸை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இல்லை தான் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபிசிஷியன்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியவங்கள்லாம் யார் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அடிக்கடி பாத்ரூம் யூஸ் பண்ணுறது,
இல்லை கான்ஸ்டிபேஷன் அடிக்கடி ஆகிறவங்களாம் இந்த சியா சீட்ஸை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபிசிஷியன்கிட்ட கன்சல்ட் பண்ணி சாப்பிட்றது இன்னும் நல்லது. ஏன்னா அவங்க வந்து எந்த மாதிரி வேலை அவங்க உடம்புக்கு அது ஒத்துக்கும் அப்படின்றத அவங்க இன்னுமே பார்த்து கிளியராக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க. ஸோ இந்த சியா சீட்ஸ் வந்து ரிச் இன் ஃபைபர்ன்றதுனால டைஜஷன் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும் இந்த சியா சீட்ஸ் சாப்பிடும் போது. ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஃபிசிஷியன் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிளட் சுகர் அண்ட் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இவங்க வந்து இதை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு ஏற்கனவே மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த சியா சீட்ஸ் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கன்சிடரபுளாக அது ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அன்ஸ்டேபிள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றதுனால அவங்களோட டாக்டர்ஸ்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ டாக்டர்ஸ் வந்து எந்த மாதிரி அந்த சியா சீட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து கிளியராக சொல்லிட்ட பிறகு நீங்கள் தாராளமாக இந்த சியா சீட்ஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அலர்ஜிஸ் இருக்கிறவங்களுக்கு ரேஷஸ் வரும். இந்த சாப்பிட்ட உடனே பிடிக்காதது சாப்பிட்டா ரேஷஸ் வரும், அந்த மாதிரி ரேஷஸ் வந்தால் அப்புறம் கண்ணில் வந்து தண்ணி எப்போவுமே நின்றுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அவங்களாம் வந்து இந்த சியா சீட்ஸை சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அடிக்கடி கான்ஸ்டிபேட் ஆகிறவங்களும் இதை சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரெக்னென்ட் உமன் இந்த சியா சீட்ஸ் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. வேணால் அவங்க வந்து அவங்க ப்ரெக்னென்சியை முடிச்சுட்டு அவங்க ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்ருக்கும் போது கூட இந்த சியா சீட்ஸ் சாப்பிட்லாம். பட் வந்து இந்த 9 months அவங்க அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இது வரைக்கும் அவங்க கண்டுபிடிக்கல ப்ரெக்னென்ட் மாம்க்கு ஏதாவது இதுக்கு எஃபெக்ட் வருதா அப்படின்றதுனால. ஸோ இந்த சியா சீட்ஸ் சாப்பிடும் போது உங்களுக்கு அது ஒத்துக்குச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அதுக்கப்புறம் டயரியாவோ இல்லை கான்ஸ்டிபேஷனோ இல்லை பிளாட்டிங்கான எஃபெக்ட் கொடுக்காமல் உங்களுக்கு நார்மலாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் மேற்கொண்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் சொன்ன இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றது நல்லது. ஸோ நம்ம இந்தியன் ரெசிபீஸில் இந்த சியா சீட்ஸை எப்படிலாம் ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இட்லி மாவு அதில் வந்து இந்த சியா சீட்ஸை அரைச்சி பவுடராகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் அடை மாவில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சீரியல் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த ஊற வச்ச இந்த சியா சீட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்மூதியாகவோ, இப்போ ஸ்மூதினா நம்மளுக்கு என்ன பால் ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு அப்புறம் இந்த சியா சீட்ஸ் ஊற வச்சது தான் சொல்கிறேன். சியா சீட்ஸை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்மூதியாகவும் சாப்பிட்லாம். அதே மாதிரி லன்ச்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாலட் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த ஊற வச்ச சியா சீட்ஸை எந்த காய்கறி நீங்கள் சாலடாக எடுத்துக்கிங்களோ அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரூட் சாலட்லேயும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி இதை சாப்பிட்லாம். ஸோ இந்த சியா சீட்ஸை வந்து நம்ம பவுடர் ஃபார்மில் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 1 week வேண்டிய அளவுக்கு சியா சீட்ஸை நல்லா அரைச்சிட்டு பவுடர் ஆக்கிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சு 1 week வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பவுடரை வந்து நீங்கள் சப்பாத்தி மாவு பிசையும் போது 1 tablespoon இல்லை 2 tablespoons அது நீங்கள் போட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது டேஸ்ட்டில். பட் வந்து சியா சீட்ஸும் நீங்கள் சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த சியா சீட்ஸை வச்சு நம்ம நிறையா டெசர்ட்ஸும் பண்ணலாம். லைக் வந்து புட்டிங் நிறையா இருக்குது, இந்த மாதிரி பார்ஃபேன்னு சொல்லுவாங்க, லேயர் லேயராக ஒரு இதில் வந்து ஓட்ஸ் வைப்பாங்க, அப்புறம் ஒன்றுத்தில் யோகர்ட்டு, அப்புறம் வந்து இந்த சியா சீட்ஸ் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி லேயர் லேயராக வைக்கிற பார்ஃபே, அப்புறம் வந்து ஓவர் நைட் ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நைட்டே செஞ்சு வச்சுட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது கிட்டத்தட்ட இதே ப்ராசஸ் தான். ஓட்ஸை ஊற வச்சுட்டு அது கூட ஃப்ரூட்ஸ் அப்புறம் இந்த சியா சீட்ஸ் ஹனி இந்த மாதிரி கலந்து சாப்பிட்றது அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சவுத் இந்தியன் ஸ்பெஷலான சியா சீட்ஸ் பாயசம் கூட இருக்குது. ஸோ சப்ஜா சீட்ஸ் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ லைக் ரோஸ் மில்க்கு, அப்புறம் ஏதாவது ஒரு ஜூஸ்க்கு, எந்த விதமான ஜூஸ் ஃப்ரூட் ஜூஸ்க்கும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சியா சீட்ஸ் வந்து நிஜமாகவே ஒரு சூப்பர் ஃபுட் தான் இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட்டு தெரிய தான் செய்யும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.